வினய் மித்ரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம். அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மித்ரா வந்து ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது வந்து அவங்க தப்பாக வந்து வார்த்தையை விட்டுறாங்க. இன்னும் ஒரு நாள் எத்தனை மாதம் தான் டைம் வந்து கேட்பேன்னு எனக்கு தெரியவே இல்லை. 2.5 மாதம் முடிஞ்சிருச்சு, உனக்கு கொடுத்த டைம் 3 மாதம், இன்னும் 15 நாளில் பணத்தை வந்து ரெடி பண்ணிடுவியாங்கிற மாதிரி நக்கலாக வந்து கேட்குறாங்க. பணத்தை கொடுக்கலன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு கண்டபணியெல்லாம் பேசிடாதீங்க, இன்னும் கண்டிப்பாக நான் வந்து 4 நாள்குள்ளே உங்கள் பணத்தை வந்து விட்டு எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பணத்தை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, எது வந்தாலும் எனக்கு லாபம்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு வந்து மித்ரா வந்து ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரி காட்டுறாங்க. ராம்கியும் தர்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தர்மா வந்து சொல்கிறாங்க, நான் நினைக்கிற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால தான் வந்து இத்தனை நாளாக வந்து கல்யாணம் வந்து தட்டி போய்கிட்டே இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வந்து இவ்வளோ கல்யாணம் தட்டி போகணுன்னு அவசியமே இல்லையே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. தாராலேருந்து ராதிகா வரைக்கும் எல்லாமே வந்து க்ளோஸாக வந்து கல்யாணம் வந்து நிற்கிற மாதிரியே தெரியுது, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க தர்மா. அதுக்கு ராம்கி வந்து சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் அவனுக்கு கல்யாணமே பாக்கி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தர்மா வந்து சொல்கிறாங்க, பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கான், நம்ம தான் வேறு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் நடக்க போதுன்னு தெரில, எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குங்கிற மாதிரி தர்மா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ராம்கியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நர்ஸு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து யாரோ ரெண்டு பேர் ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க சார், என்னாச்சு உங்களை வந்து பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்களா சார், உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து உங்களை கூப்பிட்றேங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அவங்களே உள்ளே வந்துட்டாங்க சாரி சார் அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ராம்கி சார் வந்து கேட்குறாப்புல. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி பையனுக்கு இது மாதிரி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் வந்து கேட்க போகிறாங்களோ தெரியலேங்கிற மாதிரி ராம்கி வந்து அப்செட்டாகவே இருந்தாங்க. இப்போ என்ன அதனால், என்ன தெரியலையா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சார் குமார். குமாரா, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை வந்து நீங்கள் தான் சார் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி. நந்தினி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒருவேளை செங்கல்பட்டு நந்தினி. ஓ ஆமாம்மா, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராம்கி. இப்போ எப்படி இருக்கான் அவன் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கைப்பட்டதுக்கப்புறம் அவளுக்கு சின்ன ஒரு உடம்பு சரியில்லைன்னு கூட வந்தது இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதான் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும், வந்தோன்னா பத்திரிக்கை வந்து கொடுக்க சொல்கிறேன், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், அதை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன பேச போகிறீங்க? என் பொண்ணை வந்து வினய் தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரலாம், நான் ஒத்துக்கிறேன், சம்மதிக்கிறேன், மனசார சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன பிரச்சனை எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும் சார், என் பொண்ணு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க, இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் தெரியும் தான், அதனால தான் சார் நான் வந்து இப்போ வந்து நம்ம பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தானே சார் காப்பாற்றுறோம், அப்படியே அலட்சியமாக விடக்கூடாதுல்ல, அதனால தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராம்கி நீ எதுவும் தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தர்மா வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே பேசி முடிச்சிடலாமான்னு தர்மா வந்து சொன்னாங்க. ஆ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், வாசுகி அம்மா அருண்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க, பொண்ணை மட்டும் காட்டிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி தர்மா வந்து சொன்னாங்க. பொண்ணு வெளியில் தான் இருக்கா, உங்களுக்காக தான் காத்திருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குமாரோட ஒய்ஃப் வந்து நந்தினியை கூட்டிகிட்டு வரலான்னு வெளியில் போகிறாங்க. அப்புறம் நந்தினியை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னம்மா உனக்கு எல்லாமே சம்மந்தமா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் உயிரை வந்து நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க, அதுக்காக தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. வாசிக்கு அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து பொண்ணை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. குமார் ஃபேமிலி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. போ தர்மா வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து பொண்ணு பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் வினைக்கு தெரிஞ்சால் போதும், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா வினை என்ன பண்ணுவான்னு தெரியும், வினை வந்து விளையாட்டு பையன் இல்லை, அவன் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவான், தெரியும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அருண் வந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஏன் மேலே என்னக்கா சந்தேகம், நான் வந்து உன் பேச்சை மீறுவேனா? நீ பேச்சை மீற மாட்டேன், நீ அவன்கிட்ட சொல்லவும் மாட்டேன், ஆனால் வினை வந்து ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டானா நீ வந்து உளறிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னக்கா பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபன்னாக சொல்கிறாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி தா, சத்தியம் தான் பண்ணி தரணுமா, வாயால் சொன்னாலும் நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எனக்கு சத்தியம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. வாசிக்கம்மா உன்னை சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. மித்ரா வந்து ஓவராக டென்ஷனோடு வந்து அஸ்வின் கேபின்குள்ளே வந்தாங்க. ஃபார்மசிக்குள்ளே அஸ்வின் எங்கேயுமே காணும், உன்னை ஃபோன் பண்ணுறாங்க, அஸ்வின் வந்து கால் கட் பண்ணுற மாதிரியே காட்டுறாங்க. ஒருவேளை நேற்று வந்து அது மாதிரி நடந்துக்கிட்டனால தான் அஸ்வின் வந்து கட் பண்ணுறாரோ, அவர் நமக்காக எல்லா உதவியும் செஞ்சுருக்காரு, ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்காரு, இருந்தாலும் வந்து அதுக்காக வந்து நம்ம வந்து அவர் கேட்குற எல்லாத்துக்குமே நம்ம சரின்னு சொல்ல முடியாதுல்ல, அவர் கேட்டதாக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு நீ இதை எப்படி செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை சசிகிட்ட கேட்கலாமா? இல்லை இல்லை கேட்க வேணாம், கேட்டால் கூட அவள் என்ன சொல்வா, தெரிஞ்சுக்கிட்டே இல்லைன்னு தான் சொல்லுவாள், இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனே கேட்குறாங்க சசிகிட்ட, சசி சொல்கிறாங்க அதுக்கு
சசி வந்து சொல்கிறாங்க அவன் மனசு பெரிய கவலை இருக்குது, அதனால தான் வந்து அவன் பேசாமல் போயிட்டான், என்கிட்டயே சரியாக பேசுறது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சசிக்கு வேலை வந்ததுனால அங்கேருந்து கிளம்பி வெளில போயிடுறாங்க. அஸ்வின் வந்திருந்தாங்க, வந்தோன்னே வந்து கேட்குறாங்க, ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை, நான் பிஸியாக இருந்தேன் அதனால தான் எடுக்க முடியல, திருப்பி நான் கூப்பிடணும்னு நினச்சேன், சரி எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே தானே வரப்போகிறோம் அப்புறம் பேசிக்கலாம்னு நினச்சிட்டேன், நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோன் கிடச்சிடும் இல்லை அஸ்வின் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாமல் விட்டுற மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இன்டெரக்டாக. அதெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் உங்கள் முன்னாடியே ஃபோனில் வந்து பேசி பார்க்குறேன், கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்னு ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னு லோன் கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று வந்து மித்ரா வந்து செஞ்சதுனால உனக்கு லோன்லாம் திருப்பி கேட்கணும்லாம் ஆசையாக இருக்கடா அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நானே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட லோன் வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே நன்றி அஸ்வின் அப்படின்னு அஸ்வினுக்கு வந்து நல்லாவே பாராட்டுற மாதிரி பேசுனாங்க. நீங்கள் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை, நைட் டயத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்களா, அதான் எனக்கே ஒரு மாயாக போயிடுச்சு, அதனால தான் என்ன பேசணுன்னே தெரியாமல் நான் பேசிட்டேன். நைட் டைம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, ஜென்ரலாக வந்து நைட் டைம்னா எனக்கு பயமாக இருக்கும், அதை மீன் பண்ணி தான் சொன்னேன், உங்களை நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை விட நல்ல பொண்ணாக உங்களுக்கு கிடைப்பாங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடிக்காதடின்னு அஸ்வின் வந்து சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிட்டாங்க.